தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரத்தநாடு தாலுக்காவில் கண்ணந்தங்குடிங்கிற ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் லண்டன் கிருஷ்ணமூர்த்தி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த பள்ளி இங்கிலீஷ் மீடியம் பள்ளியாக இருந்தால் கூட இங்கே வர படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆங்கிலத்தில் பேச முடியாமல் மிகவும் தவித்தனர். ஏன் அப்படின்னாக்கா, இவர்கள் எல்லாருமே சுற்றி உள்ள ஒரு 24 கிராமத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள். இவர்கள் தாய் தந்தையர்களுக்கு ஆங்கிலம் தெரியாததால் இவங்க வீட்டுக்கு போன உடனே வெறும் தமிழ்லேயே பேசுவதால் அவங்களுக்கு ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷில் பேச முடியல. சரி, இதுக்கு நம்ம என்ன செய்வது அப்படின்னு ஒரு முடிவெடுத்தேன். என்னென்னாக்கா, நான் 1969 தமிழ் மீடியத்தில் எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு இருந்தேன். அப்போது அந்த எஸ்எஸ்எல்சி படிக்கும் பொழுது அங்கே ராமசேஷனுங்கிற ஒரு ஆசிரியர் எங்களுக்கு எல்லாம் ஒரு மெத்தடில் இங்கிலீஷ் நடத்தினார். அந்த மெத்தடில் நடத்தின உடனே என்னுடைய வகுப்பு மாணவர்கள் மட்டுமில்லை, அவரிடம் படித்த அத்தனை மாணவர்களுமே மேல் படிப்பு பியூசி பிஎஸ்சி இதெல்லாம் படிக்கும்போது ஆங்கிலத்தில் சரளமாக பேச ஆரம்பித்தாங்க. அப்போது இந்த மெத்தடை நம்மளும் கையாண்டு இந்த மாணவர்களை ஆங்கிலத்தில் பேச வைப்போம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் தோன்றி நான் அந்த மெத்தடை என்னுடைய பள்ளி மாணவர்களுக்கு உபயோகித்தேன். அப்போ உபயோகிக்கும் பொழுது அவர்கள் மிகவும் சரளமாக ஆங்கிலம் பேசினாங்க. மிகவும் சகரணமாக ஆங்கிலம் பேச ஆரம்பித்தவுடன் எனக்கு உண்மையிலேயே ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் வந்தது. அப்போது எனக்கு கடைசியாக இப்போ என்ன எண்ணம் வந்தது என்றால், இந்த மெத்தடை ஏன் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தமிழ் மீடியம் ஸ்கூல் மாணவர்களும் அல்லது கிராமப்புறத்து மாணவர்களும் இதை தெரிந்து கொண்டு ஆங்கிலத்தில் பேசக்கூடாது என்ற ஒரு நினைப்பு வந்ததால் அவர்களும் ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இந்த காணொளியை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இப்போது அவர் நடத்திய முதல் பாடத்தை உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். என்னென்னாக்கா, அதாவது இந்த பூமியை எடுத்துக்கிட்டோன்னாக்கா ரெண்டே விஷயங்கள் தான், ஒன்று உயிர்கள், இன்னொன்று பொருள்கள். கோடிக்கணக்கான உயிர்கள் கோடிக்கணக்கான பொருள்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் உண்டு. அதாவது உயிருள்ள பொருள்களா, ஆடு மாடு கோழி குதிரை மனிதன் ராமன் சீதை மரம் செடி கொடி முதலிய பெயர்கள். உயிரற்ற பொருள்களா, கல் மண் நீர் நெருப்பு ஜன்னல் கதவு காற்றாடி இது போன்ற பெயர்கள். இப்போ பாருங்கள், இந்த ஒவ்வொரு சொல்லும் ஒரு பெயரை குறிப்பதால் இந்த ஒவ்வொரு சொல்லிற்கும் பெயர் சொல் என்று பெயர். இப்போ பாருங்கள், இப்போ அடுத்தது நம்ம ஆங்கிலத்துக்கு வருவோம். இப்போது உயிருள்ள பொருள்கள் ஆடு மாடு கோழி குதிரை இது போன்றவற்றிற்கு வெள்ளைக்காரர்கள் ஆங்கிலத்தில் என்ன பெயர்கள் வைத்திருக்கிறார்கள் என்றால், கோட் கவ் ஹென் ஹார்ஸ் மேன் ராமன் சீதை ட்ரீ ஹர்ப்ஸ் அண்ட் ஸ்ரப்ஸ் என்று பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். உயிரற்ற பொருள்கள் கல் மண் நீர் நெருப்பு இது போன்றவற்றிற்கு ஸ்டோன் சாண்ட் வாட்டர் ஃபயர் விண்டோ டோர் ஃபேன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இப்போது நமக்கு தமிழ் மொழியில் இருக்கிறது மாதிரியே தான் இங்கிலீஷ்லேயும் இது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. அப்போ பெயர் சொல் அப்படின்னு அதுக்கு பேர் வரணும், அதாவது நேம் வேர்டு அப்படின்னு பேர் வரணும். ஆனால் இதுக்கு வந்து நவுன் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சந்தேகம், இங்கே பெயர் சொல்னு காரண பெயர் ரொம்ப அருமையாக இலக்கணத்தில் வருகிறது, ஆனால் இங்கே நவுன் அப்படின்னு வருதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது கிரேக்க மொழியில் நாமன் என்ற ஒரு வார்த்தை, இந்த நாமன் அப்படின்னாலே பெயர் சொல்னு அர்த்தம். இந்த நாமன் என்ற வார்த்தை சுருக்கி சுருக்கப்பட்டு நவுன் என்று மாறிவிட்டது, மருவி விட்டது. அப்போது பாருங்கள், கிரேக்க மொழியில் நாமன் என்ற வார்த்தைக்கு பெயர் சொல் என்ற பொருள் இங்கே நம்மளும் காரண பெயராக பெயர் சொல் என்று வைத்திருக்கிறோம். இதிலிருந்தே உங்களுக்கு மிக அழகாக தெரியும் தமிழில் இலக்கணம் எப்படி அமைந்திருக்கிறதோ, கிரேக்க மொழியாக இருந்தாலும் சரி ஆங்கிலமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் சரி இலக்கணம் தமிழில் உள்ளது போல்தான் அமைந்திருக்கிறது என்று தெரிகிறது. இதைத்தான் எங்களுடைய ஆசிரியர் ராமசேஷன் ஒவ்வொரு வகுப்பிலும் பாடம் நடத்துகிறப்ப தமிழ் மாதிரி தான் இங்கிலீஷ், தமிழ் மாதிரி தான் இங்கிலீஷ், வேறு ஒன்றுமே இல்லை, அதில் ஒன்றுமே கிடையாது, தனியாக ஒரு ரூல் கிடையாது. அதனால் நீ தமிழ் பேசுகிற இடத்துலலாம் தமிழ் வார்த்தையை எடுத்துகிட்டு ஆங்கில வார்த்தையை போட்டுட்டேன்னா முடிஞ்சு போச்சு, நீ பிரமாதமாக இங்கிலீஷ் பேசலாம் என்று எங்களை ஊக்குவித்து ஊக்குவித்து தமிழ் மீடியத்தில் படித்த எங்களையே ஆங்கிலத்தில் பேச வைத்தார். அதே மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்களும் ஆங்கிலம் பேசுவீங்க.